நம்ம வீட்டில் இருக்கிற அந்த மாதிரி டிவி மானிட்டர் க்ளீன் பண்ணும்போது சின்ன சின்ன தவறுகள் பண்ணுவோம், அதனால் அந்த ஸ்க்ரீனே கூட டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு க்ளீனான துணி எடுத்துக்கோங்க, காட்டனாக இருந்தால் பெஸ்ட்டு. இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது இப்படி வச்சு அழுத்தி இப்படி இப்படி தேய்க்கக்கூடாது. நம்ம அந்த டஸ்ட்டோடு அப்படியே வச்சு அழுத்தி தேய்க்கும் போதோ இல்லை அந்த துணிக்கு இடையில ஏதாவது ஒரு துகள் வந்து மாட்டிக்கிடுச்சு அப்படின்னாலோ அது இந்த ஸ்க்ரீனை ஸ்க்ராச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி மடிச்சுட்டு இந்த கார்னர்லேருந்து அப்படியே ஒரு ஓரமாக இந்த டஸ்ட்டு ஃபுல்லாத்தையும் தள்ளணும், அதே மாதிரி கீழேயும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணீரே கூட ஈரத்தில் நினச்சி யூஸ் பண்ணலாம். இப்போவும் துணியை வச்சு அதே மாதிரி ஒரு சைடில் மட்டும்தான் நம்ம க்ளீன் பண்ணணும். இதுக்கப்புறமா சில டஸ்ட்டுலாம் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ இதை உங்களோட நகத்தை வச்சு லேசாக அப்படி சுரண்டி விட்டிங்கன்னா அது வந்து வந்துடும். ரொம்ப ஹார்டாக பண்ணிடக்கூடாது, லைட்டாக தான் பண்ணணும். அதுக்கப்புறமா மறுபடியும் தண்ணியை வச்சு அடித்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. அதே மாதிரி இதுக்கு தண்ணி மட்டுமே போதும், வேறு எந்த லிக்விடும் பயன்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது.